ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேதாரண்யம் அரசு போக்குவரத்து சிஐடியு தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு பேட்டா இன்சென்டிங் பிரச்சினை தீர்வு காண வேண்டும் ஓய்வு பெற்றோருக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் அகவிலைப்படி உயர்வு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றினர். தமிழக அரசை வலியுறுத்தி வேதாரண்யம் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு சிஐடியு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளைத்தலைவர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் கோவை சுப்பிரமணியன், வேதாரண்யம் ஒன்றிய சிஐடியு கௌதமன், நாகை மாவட்ட சிஐடியு செயலாளர் டி தங்கமணி, தெற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகாபதி, விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய தலைவர் இளைய பெருமாள், முடிவில் உண்ணாவிரதத்தை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏ வெற்றியழகன் முடித்து வைத்தார்.